ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி, சீஃப் கன்சல்டன்ட் ஏல் ஆரோக்கிய ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேஷண்ட்டுக்கு டாக்டர் நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்னையிலிருந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டயட் சார்ட்டு, எக்ஸசைஸ் பேட்டர்ன்ஸு இதெல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ டே 1லேருந்து மறக்காமல் இந்த வீடியோஸை வந்து பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இப்போ என்னோட ஓன் வெயிட் லாஸை பற்றி நான் சொல்ல போறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் வெயிட் லாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு வெயிட்டை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இவன் வளர வளர என்னாச்சுன்னா, எனக்கும் கிளினிக்கில் ஒர்க் லோடு ஜாஸ்தியாச்சு, இவனையும் கேர் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்பராக ஒரு டயட் மெயின்டைன் பண்ண முடியல. டெய்லி ஒர்க் அவுட் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஒரு 10 kg வந்து ஒரு 1 இயரில் வந்து நான் ரீகெயின் ஆயிட்டேன். ஸோ அதனால நான் இன்னையிலிருந்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்ன மாதிரியான டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து நான் டாக்டர் நான் டயட் எடுத்துக்கிட்டேன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுறேன், என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேஷண்ட் வந்து என்னால் ஒர்க் அவுட்டே பண்ண முடிய மாட்டேங்குது, ஹார்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டயட் சார்ட்டும் டெய்லியும் வந்து எக்ஸசைஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மேக்ஸிமம் டெய்லியும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்னோடய ஒர்க் ஷெடியூலை பொறுத்துட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் ஒன்ஸ் ஆகுது நான் உங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள் ஒரு 3 மந்த்ஸில் உங்களுக்கு எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ளஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து எனி ஏஜ் குரூப்புக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தைராய்டு இருக்கவங்க, பிசிஓடி இருக்கவங்க, ஒபேஸ்டாக இருக்கிறவங்க, டயபெட்டிக்கில் இருக்கவங்க, இவங்க யார் வேணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பர்டிகுலர் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் ஈவன் கிட்ஸு கூட நிறைய வந்து வெயிட் கெயின் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் மட்டும் அவங்கள எக்ஸசைஸாக பண்ண வைக்காமல் விளையாட்டு முறைகளில் சொல்லி கொடுத்து பண்ண வைக்கலாம். பட் ஆனால் இந்த டயட் வந்து கிட்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான டயட் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னோடய வெயிட் நான் எவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 0ல இருக்க என்னோடய வெயிட்டை வந்து பார்ப்போம். ஸோ 70 kg காமிக்குது, 70.300 கிராம் காமிக்குது. ஸோ நான் வந்து ஏறி நின்னேன் 0ல வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 70 kg 30 கிராம் காமிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வெயிட்லேருந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் அளவில் வந்து வெயிட் லாஸ் எவ்வளோ ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். என்னுடைய டார்கெட் வந்து மந்த்லி நான் ஒரு 3 kg கம்மியானால் போதும். ஸோ எண்ட் ஆஃப் தி 3 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 9 kg கம்மியாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவசரமாக ஒரு மாதத்துலேயே 10 கிலோ 20 கிலோ கம்மி பண்ணணுங்கிறது கிடையாது. நான் கிராஜுவலாக வெயிட் லாஸ் ஆனால் போதும். ஈவன் மந்த்லி 2 kg ஆனாலும் ஐ எம் ஹாப்பி. ஒரு 4 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏன்னா சடனாக வெயிட் லாஸ் பண்ணுறதும் நல்லது கிடையாது. ஸோ அதனால் நம்ம எவ்ரிடே நம்ம டயட்டை கரெக்டாக பார்க்கலாம், நல்லா தூங்கலாம், அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டை வந்து ரெகுலராக பண்ணலாம். அதுக்கப்புறமா அது அதனுடைய ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த எக்ஸசைஸை டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் டயட் எல்லாமே இதில் சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களோட சுகர் லெவலை கம்மியாகும். தைராய்டு பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிசிஓடி பேஷண்ட்டுக்கு, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க போது. ஸோ இதெல்லாமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி நான் என்ன டயட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி மார்னிங் வந்து ஒர்க் அவுட் வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டேன், அதையும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு டயட்டை வந்து காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீ. ஜென்ரலாக வந்து எனக்கு எப்போவுமே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்து எப்போவுமே கிடையாது. அப்பா அம்மாவும் அப்படியே வந்து டீ காஃபி குடிக்காமலே வளர்த்ததுனால டீ காஃபினே உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரியே என்னோடய மைண்ட் செட் ஆனதுனால எப்போவுமே குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது, டயட்டை கம்மி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன சொன்னேன்னா, அம்மாக்கிட்ட கொஞ்சம் நம்ம ஹெர்பிலெல்லாம் போட்டு ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் அவங்க என்னென்ன போட்டிருந்தாங்கன்னா, ஏலக்காய் போட்டிருந்தாங்க, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருக்கு இல்லையா, அந்த பூவனோட இதழ்கள் போட்டு அதில் வந்து லைட்டாக லெமன் பிழிஞ்சு அதை வந்து கொதிக்க வச்சு கொடுத்தாங்க. ரத்தக்குழாய் அடைப்பை வந்து நீக்கிறதுக்கு, கொழுப்பு வந்து கரையிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை மட்டுமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடாதீங்க. நம்ம நிறைய இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. பட் ஆனால் இதை வச்சு டெய்லியும் குடிச்சிட்டேன் ஆனால் வெயிட் லாஸ் ஆகலைன்னு தயவு செஞ்சு கமெண்ட் போட்டுடக்கூடாது. இது மட்டும் குடி
குடிச்சா வெயிட் லாஸ் ஆகாது. இது வந்து நாம ஜஸ்ட் நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம குடிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இதுல வந்து செம்பருத்தி இலை போட்டிருக்கு. ஸோ எப்பவுமே ரெட் கலர் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் வந்து பியூரிஃபை ஆகும், உங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி வராது, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இதை வந்து ரெகுலர் ரொட்டீன்ல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, சரிங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணி வச்சுருக்கோம், இதில் வந்து கொஞ்சம் நிறைய தேங்காய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் வயிறும் ஃபுல்லாகிடும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டு வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் குக்கரில் போயிட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி தாளிச்சாச்சு. ஸோ நெய் வந்து ஜென்ரலாக எல்லோரும் வெயிட் வந்து கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, குட் ஃபேட் இருக்குது நெய்யில், அதனால் வந்து அது அதிகமாக வெயிட் கெயின் பண்ணாது. நீங்கள் எப்போ அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேரட் வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். அதுக்கடுத்தது கொஞ்சம் கார்போஹைட்ரேட் தேவை, ஏன்னா நம்ம ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு வெயிட் லாஸும் பண்ணிவிட்டு ஒர்க்கும் பண்ணணும், ப்ளஸ் பையனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நான் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது தோசை. இந்த தோசை கூட பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரக்கீரை இருக்குது இல்லையா, அந்த தோசை மாவு கூட வல்லாரக்கீரை ஆட் பண்ணிக்கிட்டேன், அரைச்சி ஊற்றிக்கிட்டோம். ஸோ இது வந்து எனக்கு ரெகுலர் ரொட்டீனில் வந்து கிடைக்கிறதுனால நான் இந்த கீரையை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன கீரை அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் டெய்லியும் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணி நான் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுவும் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் நான் என்னென்ன கண்டென்ட் டெய்லியும் போடுறேன் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்னிக்கூட என்னோடய டயட் பிளானு. ஸோ இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் வந்து ரெண்டு தோசை எடுத்துக்குவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ரெண்டு தோசை எடுத்துக்கிறேன்னா ஆல்ரெடி இன்றைக்கி நான் ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் இதில் கொஞ்சம் கலோரிஸ் வந்துடும், இந்த பொரியலில் கொஞ்சம் கலோரிஸ் வந்துடும், வயிறும் ஃபில்லான மாதிரி இருக்கும், வெயிட் லாஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இதில் இருக்கும், அதனால் நமக்கு ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப வீக் ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா டெய்லியும் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்டில் நீங்கள் என்ன டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத போடுங்க. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் உதவியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.